சாரு யாரு, சாரு யாரு, நம்ம ஊரு, நம்ம ஊரு, வாதி யாரு வீட்டு பிள்ளே, சாரு யாரு நம்ம ஊரு, வாதி யாரு வீட்டு பிள்ளே, வீடு யாரு இணையும் யாரு, எட்டு திக்கும் ஆளே இல்லே, பட்டி தொட்டு அறிஞ்சதாரு, பாசம் வைக்க தெரிஞ்சதாரு, எங்க மனசில் நிறைஞ்சதாரு, இவரை விட்டா வேறு யாரு, சாரு யாரு. என்டிஆரு நமக்கு தெரிஞ்ச வாத்தியாரு, நாம அறிஞ்ச எம்ஜிஆரு, அந்த வழியில் வந்ததாரு, அன்பை எள்ளி தந்ததாரு, அந்த வழியில் வந்ததாரு, அன்பை எள்ளி தந்ததாரு, வாத்தியாரின் வாரிசாக இவரை விட்டா வேற யாரு, சாரு யாரு நம்ம ஊரு, வாத்தியாரு வீட்டு பிள்ளே, வீடு யாரு இணையும் யாரு, எட்டு திக்கும் ஆளே இல்லே. பெரிய பண்ண, நமக்கு நல்ல காலம் பிறந்தாச்சு. இப்ப நம்ம ஆரம்பிக்க போற தொழில்ல பல கோடி ரூபாய் லாபம் கிடைக்க போகுது. இனிமே இந்த ஜோடி பண்ணைகள் ரெண்டும் சூப்பர் பண்ணைகளா மாறப்போகுது. மயிலப்பா, இனி உன் பொண்ண நானே கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓ, தப்பா சொல்லிட்டல, பண்ணி வைக்கிறேன். அரசாங்க வண்டி வந்துடுச்சு. வரும்போது வாசப்படியில வரது கால எடுத்து வச்சுதானே வந்தீங்க? ஏன்னா நாங்க முத முதல்ல கட்ட போறது ரசாயன தொழிற்சாலை, அது நல்லபடியா நடக்கணும் பாருங்க. என்ன மன்னிச்சிருங்க, அதிகாரியும் கையெழுத்து போடலையா? போட்டாருங்க. அப்புறம் அமைச்சரும் கையெழுத்து போடலையா? அவரும் போட்டாருங்க. என்ன, எல்லாம் முடிவாகி வெளிவர நேரத்துல ஊருக்குள்ள இப்படி ஒரு தொழிற்சாலை கட்டக்கூடாதுன்னு கோர்ட்ல சேனர் வாங்கிட்டாங்க. யாரா வாங்கினது? உங்க ஊர் ஜனங்க. ஊர் ஜனங்களா? ஆமாங்க, ஜனங்க தடைய திருப்பி வாங்காம அவங்க சம்மதம் இல்லாம உங்களால எதுவுமே செய்ய முடியாது. தடை வாங்கினது
உங்களை பார்க்க ஜோடி பண்ணாருங்க வந்துட்டு இருக்காங்க. வாங்க. வணக்கம். உனக்கு என்ன தைரியம் இருந்தா எங்க மேலேயே கோர்ட்ல ஸ்டே ஆர்டர் வாங்கிருப்பேன். மனு கொடுத்தது நான் இல்ல, இந்த ஊர் ஜனங்க. பிள்ளைங்க வெளிக்கு போனா கழுவு மட்டுமே தெரிஞ்ச இந்த ஊர் ஜனங்களுக்கு ஸ்டே வாங்க எப்படியா தெரியும்? நாங்க எவ்வளவோ செலவு பண்ணி எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். அனுமதி கிடைக்க வேண்டிய கடைசி நேரத்துல நீ எல்லாத்தையும் கெடுத்துட்டிய. ஐயா, நீங்க மருந்துங்கிற பேர்ல தொழிற்சாலை கட்டத்தான் அரசாங்கத்துல அனுமதி வாங்கிருக்கீங்க. ஆனா அதுல போதை மருந்து தயாரிக்கப்படுறதா இந்த ஊரே சொல்லுது. சத்தியமா நான் யாருகிட்டையும் சொல்ல, நீ அப்படி பாக்காத. அப்படியே அந்த மருந்து தொழிற்சாலை இந்த ஊருக்குள்ள ஆரம்பிச்சாலும் இந்த ஊருக்கு தான் ஆபத்து. ஆபத்தா? உங்களுக்கு இதை பத்தி ஒண்ணும் தெரியாது. இந்த மருந்தை தயாரிக்கிறதுனால பயங்கர விஷவாய் ஏற்படும். இது லீக் ஆகி வெளியே வந்ததுன்னா இந்த ஊரையே கொன்னுடும். இது போல ஒரு நிகழ்ச்சி போபால்ல நடந்தது. எத்தனையோ மக்கள் கொல்லப்பட்டாங்க. இத நீங்க கூட பத்திரிகையில படிச்சிருக்கலாம். இதனால பாதிக்கப்பட போறது ஊர் மக்கள் மட்டுமல்ல, நீங்களும் தான். வாய மூடுறா. எங்களுக்கு தேவை வியாபாரம், அதிக லாபம். அதுக்கு குறுக்க எவனுனாலும் நீ சொன்னிய போக அதுக்கு பலியாயிடுவான். மரியாதையா தடைய திருப்பி வாங்கிடு. முடியாதுன்னா உன் முடிவை யாராலையும் மாத்த முடியாதுடா. ஏ, அவங்கிட்ட தான் பேச்சு. அவனை கட்டி தூக்கிட்டு வாங்கடா. அந்த பகல்ல டாக்டர் தூக்கிட்டு போறாங்க. இது கேக்க யாருமே இல்லையா? ஏன் இல்ல? தங்கராசுட்ட போய் சொல்லு. தங்கராசனே, தங்கராசனே, நம்ம டாக்டர் பெரியார் ஆட்கள் தூக்கிட்டு போயிட்டாங்க. சுவிட்ச் போட்டா உடனே ஓடும். போட்டா ஓடும் ஓடாதுங்கிறது எழுதி போட்டவனுக்கு தெரியாதா? விஷயத்தை சொல்லுப்பா. சொல்றேன். கோர்ட்ல நீ தடையை திருப்பி வாங்குறதா இதுல எழுதிருக்கேன். கையெழுத்து போடு. என் உயிரே போனாலும் இதுல கையெழுத்து போட மாட்டேன். யோ ஊசி, உன் உயிரை தியாகம் பண்ணி மறுபடியும் நாங்க இந்தியாவுக்கு சுதந்திரமா வாங்கி கொடுக்க சொன்னோம். இது ஒரு கையெழுத்து தடையை போட சொன்னோம். ஜபார், நீ செத்து தொலைஞ்சா கூட செலவு எங்களுக்கு தான் வரும். அடம் பிடிக்காம கையெழுத்து போடு. இதுல நான் கையெழுத்து போட்டா மட்டும் போதாது, தங்கராசம் போடணும். தங்கராசா? எப்படி உள்ள நுழைஞ்சிருக்க பாத்தீங்களா? அதான் தங்கராசு. ஓ, வாத்தியார் வீட்டு பிள்ளையா? எங்க எங்க ஆளுங்க கேட்ட உன் வித்தையை காட்டு. ஐயோ, வாத்தியார்னா எங்க அண்ணங்க. காட்டுறா. நம்ம ஊர் பள்ளிக்கூடத்துல காட்டுறா உன் வித்தைய. மன்னிச்சிருங்க. உங்களவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு வாங்க. என்ன அடுத்த அல்ல
எப்படி வழி வேற அவன் பக்கம் இருக்கு, இடுக்குல எலிமாட்டு மாதிரி மாட்டிட்டுமாப்பா. பெரிய மனுஷனாச்சு பாக்குறேன். என்ன இருந்தாலும் நீ மரியாதை தெரிஞ்சவாப்பா. டாக்டர் வாங்க போல. ரொம்ப நன்றி. நன்றி எனக்கு இல்ல அவருக்கா. வாங்க. செவத்தை அடிச்சுட்டு உள்ள வந்திருக்கானே, அதுக்கு என்ன செலவாகு, எப்படி செய்யலாம்னு நியாயம் பேசாம நீ வாத்தியார் விட்டு புள்ள இந்த கம்பு சுத்துன அவன் சுத்திட்டு போயிட்டான். இந்த பாரு உனக்கு ஊள குசும்பு ஜாஸ்திப்பா. சிறுசு நான் பெருசுரா? உனக்கு மூளையை விட முதுகுதான் பெருசு. இந்த பாரு அவனை எங்க தட்டினா அடங்குவான்னு எனக்கு தெரியும். இவனோட அண்ணன் பள்ளிக்கூடத்து வாத்தியார் இருக்கானே, அவனை வர சொல்லியா? வணக்கம் வாத்தியாரையா. வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? வணக்கங்க வாத்தியார். இத மட்டும் ஒழுங்கா சொல்லு, வேலையை கவனிக்காத. என்ன சொல்றீங்க சின்ன பண்ண? பசங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கறியா இல்ல குத்துச்சண்டை சொல்லி கொடுக்கறியா? நான் பாடம் தான் கத்து தரேன். ஓம் வளப்பல வளர்ந்த ஒருத்தன் என் ஆளுங்களை எப்படி அடிச்சிருக்கான் பாத்தியா? யாருங்க? அவன்தான் புதிய வேதம் படிச்ச சின்னப்ப தாஸ். பகல் நிலவு ஓ அருமை சின்ன தம்பி. இல்ல பெரிய தம்பி. அவன் அப்படி செஞ்சான் என்னால நம்ப முடியலங்க. வாத்தியார் அப்ப நாங்க போய் சொல்றோமா? ஐயோ நான் அப்படி சொல்லலங்க. அவன் வந்து ஏன் உங்க ஆளுங்களை அடிச்சான்? இந்த ஊர்ல டாக்டருக்கு வருமானம் கம்மியா, அதனால எங்க ஆட்களை எல்லாத்தையும் காயப்படுத்தி டாக்டருக்கு இவர் வருமானத்தை உண்டு பண்றாரு. சரியில்லைன்னு பேசுவாங்க. இனிமே அப்படி நடக்காம நான் பாத்துக்கறேங்க. இத நீர் செய்வீர்னு தான் அவன நாங்க விட்டு வச்சிருக்கோம். ரொம்ப நன்றிங்க. நான் வரேங்க. பெருசு எப்படி இந்த சிறுசு? இனிமே வாத்தியார் வீட்டு டிராக்டர் இந்த பக்கம் திரும்பவே திரும்பாது. அண்ணே அண்ணே. என்னப்பா? அண்ணே வாசிக்குது அண்ணே சாப்பாடு. உட்காரு கொண்டு வர. பெல்ட் எல்லாம் லூஸ் பண்ணி விட்டுக்குவான், அத அவளுக்கு குடி பிடிக்கலாம். என்ன நாலு இடத்துல சுத்திட்டு வரையே, கை கழுவிட்டு சாப்பிட கூடாது?
நீ குளிச்ச நாலு நாள் ஆகுது, கை கழுவுறத பத்தி நீ பேசுறியா? அடிக்கிறானே. ஏய் படிங்க, படி. இரு, நான் வந்து பேசுறேன். உன் மனசுல நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏதோ ஒண்ணா வளர்ந்துட்ட, அதுக்கா அடிக்கிறதா? அவர் யாரு? உன் சித்தப்பா, தெரிஞ்சுக்க. இந்த கொண்டு போ. ஓ, போடு போடு, மீன் கோழி கறின்னு நல்லா ஆக்கி போடு. அவன் நல்லா தின்னுட்டு உடம்ப வளர்த்துக்கிட்டு ஊருக்குள்ள போய் நாலு பேரை அழிச்சிட்டு வரட்டும். ஊர்க்காரங்க மானத்தை வாங்கட்டும். என்னங்க, என்னாச்சு? இத்தனை நாளா வெளியிலதான் சண்டை போட்டான். இன்னைக்கு பண்ணையார் ஆளுங்களே அடிச்சுட்டு வந்திருக்கான். இவன் பண்ற தப்புல ஏன் வளர்ப்பு சரியில்லைன்னு சொல்றாங்க. என்னப்பா இது, அவங்க எல்லாம் எவ்வளவு பெரிய மனுஷங்க? நோயாளிங்களை குணப்படுத்துற டாக்டர் நோக அடிக்கிறவங்களை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. எவனா எப்படியா போகட்டும், நமக்கு எதுக்கு? பெரியவங்க தெய்வத்துக்கு சமம், அவங்க எல்லாம் அப்படி சொல்லாத. சாப்பாட்டுக்கு முன்னால உட்காந்து நான் சொல்றத உனக்கு போய், அவங்க சொல்றத உண்மையா? சாப்பாடு அது ஒண்ணுதான் உனக்கு ஒரு கேடு. என்னங்க நீங்க, பசி பசின்னு வந்த புள்ளைய சாப்பிட விடாம செஞ்சிட்டீங்களே, உங்க பிரச்சனை எல்லாம் சாப்பாட்டுக்கு அப்புறம் வச்சு கூடாதா? அம்மா, ஓட்டு ரிப்பேர் புறப்பட கொஞ்சம் நேரம் ஆகும். நான் வரேன்னு தெரியாது உனக்கு, இடியட். முதல்ல ரிப்பேர் பண்ணி வைக்கிறதுக்கு என்ன? Bloody fool, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் கையை பிடிப்ப? விடியா கையை. பட்டணத்து பொட்டச்சி, படிச்சு திமிரு. எங்களுக்கு அதிகமா பேசலாம் தெரியாது. என்ன சொன்ன? யார வாடப்படும் சொல்ற? எகிரு, புல்லாகிரு, தகுட்டு மேனிக்கு எகிரு, தாறுமாறா எகிரு. நாங்க யார் தெரியுமில்ல? பண்ணையார் பசங்க. அதுக்காக உங்க இடத்துல மட்டும் புல்லு மேல தலையிலயா முளைக்குது, கீழே தரையில் தானே முளைக்குது? அண்ணே, அவன் ரெண்டு போடுனே. ஏமா, உன் கூட பிறந்தவன் உனக்கு பாசமே இல்லையா? ஏமா, அடி வாங்கி கொடுக்குறேன். டேய், உன்னை அப்புறமா வந்து கொஞ்சிக்கிறேன். அப்புறமா உதவ வாங்குறேங்கறியா? அய்யோ, போறா போறா, புடி புடி புடி. ஏய், எல்லாம் கீழே இறங்கடி. எல்லாரும் அப்படியே உட்காருங்க. இஷ்டம்னா நம்மளோட போட்டில் வரட்டும், இல்லாட்டி நீந்தி வரட்டும். அச்சக்கு அண்ணே, அவங்க பண்ணையாரோட பசங்க, அவங்கள நம்ம விரோதம் பண்ணிக் கூடாது. இதுகளை தாங்குற கயிறா நாம இருக்க கூடாது. காய வைக்கிற வைக்கலா தான் இருக்கணும். பட்டைய கலப்போம். கவன், தையரு தையரு தையா, தையரு தையரு தையாரு, தையரு தையரு தையா, தையரு தையரு தையாரு, தையரு தையரு தையா, தையரு தையரு தையா, தையரு தையரு தையா, தையரு தையரு தையா, தையரு தையரு தையாரு, தையரு தையாரு, போட்டு மேல யாரு, பொட்ட புள்ள யாரு, சொல்லுறது வேறு, செய்யறது வேறு, பையிறது யாரு, ஆஜாரே ஆஜாரே ஹோய், பிரைஸ் அடிச்சாரு பாத்தியாரே, ஆஜாரே ஆஜாரே ஹோய், பிரைஸ் அடிச்சாரு பாத்தியாரே, தையர தையாரே, போட்டு மேல யாரே, பொட்ட புள்ள யாரே, ஹோய், சொல்லுறது வேறே, செய்யறது வேறே, பையிறது யாரே, ஹோய். வழி மாறும், வீட்டு பக்க
பக்கம் வாரம் நல்ல வெள்ளரிக்காய் சாரம் வெள்ளரிக்காய் பிடிக்கலன்னா வெள்ள பணியாரம் அம்மாடி பொண்ணுக்கு என்னடி வீரம் அண்ணாடங்காட்டிக்கு சுப்பு நீயரம் ராணி மங்கம்மா ராஜா எங்கம்மா வீட்டில் உண்பே சக்கப்பானம்மா ஜாதி ரெண்டம்மா நாட்டில் உண்டம்மா வேலி இங்கேதும் இல்லையம்மா கட்டுறது ஏறு ஊட்டுறது சோறு இங்கதுக்கு தகராறு யாரே போட்டு மேல யாரே போட்ட புள்ள யாரே சொல்லுறது வேறே செய்யறது வேறே பையறது யாரே அஜரே அஜரே பிரைஸ் அடிச்சாரு மதியாரே அஜரே அஜரே பிரைஸ் அடிச்சாரு மதியாரே ஏழைகளாயிருந்தாலும் கோழ இல்ல கோழ நாளை இன்னும் நாள அத நம்புகிற வேலை நல்லவங்க கையில தான் வாங்கிடுவோமால பாத்தியாரு புள்ளனா புள்ளந்தான் வெள்ள அம்புக்கு வந்துட்டா சொல்லையோ சொல்ல ஊரு என் வீடு உள்ளம் அன்போடு உலகம் எல்லாம் என் சொந்தம் உண்டு மாசம் பண்போடு பலரும் என்னோடு பகிர்ந்துதான் உண்ணும் பந்தம் உண்டு வெல்ல முடியாது கிள்ள முடியாது தள்ளி நின்னு பாரு தையறதை யாரே போட்டு மேல யாரே போட்ட புள்ள யாரே சொல்லுறது வேறே செய்கிறது வேறே பையறது யாரே ஆச்சாரே ஆச்சாரே ஹோய் பிரைஸ் அடிச்சாரு மதியாரே ஆச்சாரே ஆச்சாரே ஹோய் பிரைஸ் அடிச்சாரு மதியாரே செய்யறதை யாரே போட்டு மேல யாரே போட்ட புள்ள யாரே ஹோய் சொல்லுறது வேறே செய்யறது வேறே பையறது யாரே ஹோய் ஆமா கீதா அப்பா வாடா அப்பா ஏமா இவ்வளவு லேட்டு இருட்டாயிடுச்சு வழியில ஏதாவது கல்லு மேல மோதி கல்லுக்கு ஏதாவது ஆபத்தா என்ன பண்ண போற ஏன் சாஞ்சிட்டு இப்படி நடக்கற அப்பா ஏப்பா உங்களை மீறி இந்த ஊர்ல ஒருத்தனா யார் அவன் அப்பா அந்த டிராக்டர்காரன் என்னையும் அண்ணனையும் என்னன்னா கேட்டான் தெரியுமா ஐயோ 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 என்னன்னா கேட்டான் தெரியுமா சித்தப்போ ஓ அம்மா அந்த டிராக்டர்கார ஆரம்பத்துல வில்லனா தம்மா இருந்தா இப்ப ஹீரோ ஆகிட்டா அவன் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது கூலி கொடுக்கணும் ரெண்டும் ஒன்ன மாதிரியே பிறந்திருக்கே ஒன்னாவது அவங்க அம்மா மாதிரி இருந்திருக்க கூடாது ஏன் உங்க அப்பாவுக்கும் நீங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரி தானே பிறந்திருக்கீங்க ஏதோ உங்களுக்கு கொஞ்சம் மூளை கம்மி ஆமா எனக்கு மூளை கம்மி உங்க அப்பா பக்கெட்ல எடுத்துட்டு இந்த ஊருக்கே சப்ளை பண்றாரு பத்தாவதுக்கு வெத்தலவா கடையில வச்சு வியாபாரம் பண்ணிட்டு இருக்காரு சரி பெரியவங்க கிட்ட திட்டு வாங்கலாம் ஆனா சின்ன பசங்க கிட்ட போய் திட்டு வாங்க கூடாது பின்ன கொட்டு வாங்கிக்கலாமா இல்ல சரி சின்ன பண்ண சின்ன முத்து சின்ன கல்லு சின்ன முத்து ஆயிடாத என்ன யோசிக்கிற இல்ல அந்த டிராக்டர் காரன எப்படி கொண்டு வர்றது ஐயா என் தம்பியை கூட்டிட்டு வந்திருக்கேன் வர சொல்லு சரிங்க என்னங்கடா
ஊருக்கே புத்தி கத்து கொடுக்கற நீங்க, உங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாத ஜென்மக்கு முன்னாடி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உட்காரு. போச்சு போச்சு, எல்லாமே போச்சு. இத விட வந்து நீ ரெண்டு அப்பா பீர்க்கலாம். வாத்தியார் உட்காரு. பெருசு என்ன பெருசு, என்ன முறைக்கிற? அவன் நடுவில் வந்து உட்கார்ந்துட்டான், ஒரு ஓரமா தானே உட்கார்றான். நீ உட்காருப்பா. ஏய், எங்க நிலத்துல நீ வண்டி ஓட்டுற? அண்ணா என்ன கூலி கொடுப்பாங்கன்னு கேளுங்க. கூலியா? நாங்க அப்பா கொடுக்கணும். பின்ன யாரு கொடுப்பாங்க? ஓ, நம்ம தான் கொடுக்கணும்ல. சரி, மத்தவங்க கிட்ட என்ன கூலி வாங்குறியா அதே வாங்கிக்க. என்ன ஒத்துக்கிறோம். பெருசு என்ன பெருசு? சாதாரணமானவங்க நிலத்துல பண்ண வண்டி ஓடுச்சுன்னா 500 ரூபாய் வாடகை, பண்ண நிலத்துல என்ன மாதிரி சாதாரணமானவங்க வண்டி ஓடுச்சுன்னா 1000 ரூபாய் வாடகை. அப்பதான் எனக்கு மரியாதை. உனக்கு என்ன தைரியம் இருந்தா எங்க முன்னாடியே வந்து இப்படி பேசுவேன்? நான் மனசாட்சிக்கு பயப்படுறவன், மானம் கெட்டவங்களுக்கு எல்லாம் பயப்பட மாட்டேன். நாங்க மானம் கெட்டது உனக்கு எப்படி தெரியும்? மரியாதையா பேசு. என்கிட்ட அதை எதிர்பார்க்கறதுக்கு உனக்கு இன்னும் கொஞ்சம் தகுதி வேணுமா கண்ணு? நாங்க எப்பவும் வீட்டுக்கு வந்தவங்களை வாடான்னு சொல்லி வரவேற்க மாட்டோம். எதிரியா இருந்தா கூட உட்கார வைக்காம பேச மாட்டோம். எங்களை பத்தி நாங்களே விமர்சனம் பண்ணிக்க மாட்டோம். இந்த மூணு யாருகிட்ட இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். எங்க வாத்தியாரோட மதிப்பு புரியும். அப்பா, அவன் என்ன பேச்சு? அவன் கேக்குற பணத்தை கொடுத்துருங்க, வேலையை செய்யட்டும். என்ன 1000 ரூபாயா? 10000 ரூபாய் கேட்டாலும் பரவாயில்ல, அவன் வேலை செய்யட்டும். என் பொண்ணு காலுக்கு 100 ரூபாய் செருப்ப 1000 ரூபாய்க்கு வாங்கினதா வச்சுக்கிறேன். போய் வேலைய கவனி.
இந்தாமா புது செருப்பு வாங்க. ஒரு புது செருப்பு வாங்கி எல்லாமே போச்சு. ஆமா நீ பிறந்த நேரம் ஆஸ்பத்திரியில கரண்டே போச்சு, அதனால உனக்கு எல்லாமே போச்சு. நான் வேண்டாம் வேண்டாம்னு அப்பவே சொன்ன கேட்டீங்களா? என்னமோ பொண்ணு பெருசா சொல்லிட்டாளேன்னு கூலிய கரெக்டா கொடுத்தீங்க. இப்ப அவன் நமக்கு கூலியே வராத அளவுக்கு பண்ணிட்டான். நீ என்ன சொல்ற? அந்த டிராக்டர்கார எல்லா நிலத்துக்காரனையும் கூப்பிட்டு 100 ரூபாய் கூலி பேசிட்டான். அதனால நம்ம வண்டிக்கு வேலை போச்சு, எல்லாம் போச்சு போச்சு. அப்பா அப்போ நம்ம டிராக்டர் எல்லாம் பட்டணத்துக்கு அனுப்பி கார்பரேஷன்ல தண்ணி கொண்டு வர வாங்கிக்குவாங்க. நான் என் வண்டி எதுக்காக பட்டணத்துக்கு அனுப்பணும்? அப்ப இங்கேயே வச்சுக்க. இரும்பு இத்து போனதுக்கு அப்புறம் பேரிச்சம்பளக்காரனுக்கு போட்டு எல்லாம் மொத்தமா பேரிச்சம்பளம் திம்போ. ஏன் உனக்கு பிடிக்காதடா சின்ன பொண்ணு? அவன் போற போக்கு சரியில்லை. நேத்து நமக்கு வர வேண்டிய புது வருமானத்தை அவன் தடுத்துட்டான். இன்னைக்கு நம்ம வயித்திலேயே அடிச்சிட்டான். இனி அவனை சும்மா விடக்கூடாது. அப்பா நீங்க கவலைப்படாதீங்க, அதுக்கு நான் ஒரு ஏற்பாடு பண்றேன். மறுபடியும் பேச்ச கேட்ட இருக்கிறதும் போயிடும். சித்தப்பா இந்த ஊர்ல இருக்க எல்லாருக்கும் போதை மருந்து கொடுக்க போறேன். அத்தனை பேரு நிலத்தையும் எழுதி வாங்குவேன். டிராக்டர் என்ன டிராக்டர்! அருமையான யோசனை. எது இதுவா? இப்ப அப்படித்தான் இருக்கும், அப்புறமா பாருடே. யோ சிறுசு, நீ என்னைக்காவது ஏதாவது உருப்படியா சொல்லிருக்கியா? இன்னைக்கு சொல்றேன். என்னது இது? உருப்படாது. கழுத்து போட. எதுக்கு? பூ வாங்கி இருக்கல்ல, கணக்கு வரானா? கழுத்து போட. என்ன கோப்புல யாரையங்கானா வயல்ல யாரையங்கானா? நீ யாருமே வேலைக்கு வரலையா? மோர் எங்களுக்கு ஊத்து. மோர்? ஓஹோ ஓம் வேலை தானா? வர்றேன் வாங்க. நீர கலர்ல போட்டாங்க, நான் வெள்ள கலர்ல போட்டேன். மொத்த பேப்பரும் நஞ்சிச்சு. ஐயோ 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 அது ஊத்திடாதயா, அது குடிச்சா போதும். அது அது வாங்க. ஒழுங்க வாயத்தர, இல்லனா வேற எங்காச்சும் போயிடும், மொத்த டிரஸ் நனைஞ்சிரும். பார்த்தாலும் இந்த தங்கம்தான் மாறாது.
நெஞ்சுக்குள்ள பொண்ணா வச்சுக்கிறப்பா. சிக்கனு இழுக்குது சிட்டாஞ்சுனுக்கு, வெக்கமும் விலகுது மிட்டாமினுக்கு. சிக்கனு இழுக்குது சிட்டாஞ்சுனுக்கு, வெக்கமும் விலகுது மிட்டாமினுக்கு. விட்ட கோர தொட்ட கோர கிட்ட வந்து ஒட்டி கிடுச்சு. என்னங்கிட்டேன் சுத்தி வரக்கா, நெஞ்சுக்குள்ள பொண்ணா வச்சுக்கிறக்கா. நித்தம் நித்தம் வந்து சுத்தி வரட்ட, நெஞ்சுக்குள்ள பொண்ணா வச்சுக்கிறக்கா. எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, சிக்கல் சிங்காரவடி வேலனுக்கும் ஒரே பையன். இடம் பெரிய இடம் தானே? என்னங்க அப்படி கேட்டிங்க? பையனுக்கு ஒரு பெரிய சிகரெட் ஃபேக்டரி, எங்களுக்கு ஒரு பெரிய பேப்பர் ஃபேக்டரி, அவங்களுக்கு 200 ஏக்கர்ல காபி தோட்டம், எங்களுக்கு 200 ஏக்கர்ல கஞ்சா தோட்டம், இல்ல காபி கொட்ட தோட்டம். பையனுக்கு 200 கடை, பொண்ணுக்கு 200 வடை, இது சி கொடை. பையனுக்கு ஊர்ல பெரிய மில். யோ லொள்ளு மேல சொல்லு. இத்தனைக்கும் வாரிசான ஒரே பையனுக்கு தான் உங்க பொண்ணு. வாங்கினாங்க அவங்க எல்லா தவணைகளையும் தவறாம சரியா கொடுத்த ஒரே ஆள் நீங்க தான். வேணும்னா இன்னொரு டிராக்டருக்கு பணம் தரேன், வாங்கிக்கங்க. நீங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு இன்னொரு டிராக்டர் வேண்டாம் சார். தங்கராஜ், கொடுக்கறவங்க ரெடியா இருக்கப்போ வாங்குறவங்க வேண்டாம்னு சொல்றத இப்பதான் நான் முதல்ல பாக்குறேன். உண்மையிலே நீ ரொம்ப வித்தியாசமான மனுஷன். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, என் தங்கச்சி கல்யாணம் பண்ணா. உனக்கு தங்கச்சியா? ஆமாங்க, அண்ணன் பொண்ணு தாங்க. ஆனா ரெண்டு பேரும் ஒன்னா வளர்ந்துட்டீங்களா, அதனால சித்தப்பா பொண்ணுங்கிற பந்தத்தை விட அண்ணன் தங்கச்சிங்கிற பாசம்தாங்க அதிகமா இருக்கு. எனக்கு அவ கல்யாணம் தாங்க கனவு. பாத்தியார் நடத்த வேண்டிய கல்யாணத்தை நீ நடத்த போறியா? டாக்டரியா, என்ன வளர்த்த ஆளாக்க இருக்கா எங்க அண்ணா எவ்வளவு கஷ்டப்பட்டாரோ அத அவர் மகளுக்கா அவர் படக்கூடாது, அத நான் அனுமதிக்கவும் மாட்டேன். அப்படி நீ என்ன செய்யப்போற? எனக்கு மட்டும் ஆண்டவன் வசதியை கொடுத்த என் தங்கச்சி கல்யாணத்துக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா ஏழை பொண்ணுகளுக்கு புடவை எடுத்து கொடுத்துருவங்க, அனாத குழந்தைகளுக்கு எல்லாம் சோறு போட்டுருங்க, வெளியூர்ல இருந்து கல்யாணத்துக்கு யார் வந்தாலும் சரி பஸ் டிக்கெட் ரயில் டிக்கெட் எல்லாம் ஃப்ரீங்க. இதான் ஆசை. ஆனா அடேங்கப்பா, இப்படி ஒரு அண்ணன் கிடைக்க உன் தங்கச்சி ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். ஆமா, இப்ப அவன் என்ன பண்றா? பிஏ பிடிச்சிட்டு சும்மா தாங்க இருக்க. உன் தங்கச்சி பட்டதாரியா? ஆமாங்க. தங்கராஜ் கவலைப்படாத, உன் தங்கச்சிக்கு ஒரு நல்ல மாப்பிள்ள பாக்குறேன். நாளைக்கு வீட்டுக்கு வா, மாப்பிள்ள யாருன்னு சொல்றேன். எனக்கு என்ன சொல்றேன்னு புரியலீங்க. ஒரு அருமையான விஷயம் வாங்க. என்ன? அக்கா, வண்டிக்கு எல்லாம் படத்தையும் கட்டியாச்சு, இனிமே உங்க நிலத்துல ஏன் வண்டி தான் ஓடும்?
அப்ப இனிமே உங்க கவலையே இல்ல. ஆமாக்கா. தம்பி சாப்பிட்டீங்களா? இல்லையே. எங்க கூட சாப்பிடலாம் வாங்க. டாக்டர் வந்து கௌரிக்கு ஒரு நல்ல மாப்பிளைய பாத்துக்காரு, இந்த விஷயத்துல அண்ணிட்டு சொல்லி ஆகணும். அதெல்லாம் முடியாது. அதென்னது தினம் அண்ணி என்னென்ன பழைய சோறும் வெங்காயமும் வச்சிருக்கேன், எங்க கூட தான் சாப்பிடணும். பாட்டி எட்டு விளையாடலாம். நீ சாப்பிடுயா? நான் சாப்பிடுறேன், நீ சாப்பிடு. சாப்பிடுங்க. ஆ பிரபாமா தம்பி சோத்துல எல்லாம் சேர் அடிச்சுட்டா. சோத்துல தான் சேர் அடிச்சா? அவஸ் அடிக்கிறேன். அபிஷேகம். ஐயோ ரைட்டு. என்னமா இது வேஷம்? இவங்க அப்பா எங்க? அப்பா உனக்கு மாப்பிள்ள பாக்க போயிருக்காரு. ஐயோ இந்த வேஷத்துல மாப்பிள்ள உன்ன பாக்கணும். போமா யம்மா, நான் சும்மா தான் வந்துட்டு இருந்தேன். அந்த டிராக்டர்காரர் என்ன வண்டியில இழுத்து மேல சேத்துல தள்ளி விட்டாமா? நீ சும்மா வந்துகிட்டு இருந்த. எதுவா இருந்தா என்ன? என் தங்கச்சி ஊருக்கு முன்னால அவமானப்படுத்தி இருக்கான். டேய் அவன் ஆம்பளடா. நான் ஆம்பள தான் நிரூபிக்கிறேன். என்னது? அவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கல்ல. அருள் கௌரி, கௌரி போயிருக்க உனக்கு சந்தோஷம் தர. டாக்டரே, தங்கராஜ் உன் தங்கச்சியை கட்டிக்க மாப்பிள்ள சம்மதிச்சிட்டான். யாரு மாப்பிள்ள? ஓ மாப்பிள்ள யாருன்னு சொல்லல, என் தம்பி தான். என்ன தங்கராஜ், அவனும் படிச்சவன் தான்,
ஒரு கம்பெனில சேல்ஸ் மேனேஜரா இருக்கான். ஒருவேளை உனக்கு அதுல உங்க குடும்பத்துல என் தங்கச்சி அவ ரொம்ப கொடுத்து வச்சவங்க. உன் குடும்பத்துல சம்பந்தம் பண்ண நாங்க தான் கொடுத்து வச்சோம். நாளை காலையில பொண்ணு பார்க்க வர்றோம், ஏற்பாடு பண்ணு. மணமாலையும் மஞ்சளும் சூடி புது கோலத்தில் நீ வரும் நேரம் மணமாலையும் மஞ்சளும் சூடி புது கோலத்தில் நீ வரும் நேரம் மணமாலையும் மஞ்சளும் சூடி புது கோலத்தில் நீ வரும் நேரம் அண்ணன் விழிகள் கண்ணீர் மழையில் நனைந்தே நான் வாழ்த்தினே மணமாலையும் மஞ்சளும் சூடி புது கோலத்தில் நீ வரும் நேரம் செய்த காப்பு வாழைப்பூ கைகளுக்கு வைரத்தில் செய்த காப்பு புன்னண்ணன் போட வேண்டும் ஊரெல்லாம் காண வேண்டும் கல்யாண நாளில் இங்கே கச்சேரி வைக்க வேண்டும் பின்னஞ்சிறு கிளியே வா செம்பவள கொடியே வா பிறை போல் நுதலி அணியும் திலகம் நிலையாய் வாழட்டுமே மணமாலையும் மஞ்சளும் சூடி புது கோலத்தில் நீ வரும் நேரம் மாமன் தோளில் நின்று பொன் ஊஞ்சல் ஆடுமன்று ஏதேதோ காட்சி வந்து கண்ணுக்குள் ஆழுதம்மா ஆனந்த மின்னல் ஒன்று நெஞ்சுக்குள் ஓடுதம்மா குங்குமத்து சிமிழேவா தங்கம் தந்த தமிழேவா கொடியில் அரும்பி மடியில் மலர்ந்த மலரே நீ வாழ்கவே மணமாலையும் மஞ்சளும் சூடி புது கோலத்தில் நீ வரும் நேரம் அண்ணன் விழிகள் கண்ணீர் மழையில் நனைந்தே நான் வாழ்த்தினே மணமாலையும் மஞ்சளும் சூடி புது கோலத்தில் நீ வரும் நேரம் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க பொண்ணை பார்க்க இன்னைக்கு தானே வரேன்னு சொன்னாங்க. என்னப்பா அது 10 மணிக்கு வர வேண்டியவங்க அஞ்சு மணியாயும் ஏன் வரல?
ஒருவேளை ஊர்ல இருந்து மாப்பிள வரலையா என்னமோ? அப்படி இருந்தா டாக்டர் வந்து சொல்லிருப்பாருல. இதுக்கு மேலையும் அவங்க எங்க வர போறாங்க? ஏன் டாக்டர் இப்படி பண்ணீங்க? மாப்பிள வரப்போறாரு மாப்பிள வரப்போறான்னு சொல்லி எங்க எல்லாரையும் எங்க வீட்டு வாசப்படி பாக்க வச்சிட்டீங்க. உங்க தம்பியோட வருகைக்காக காத்திருந்து காத்திருந்து என் தங்கச்சி தலைமையில இருந்த பூவும் கூட வாடி போயிருச்சு. அதனாலயே உங்க தம்பி வராத தாங்க முடியலன்னா அவரோட மனசு எப்படி டாக்டர் தாங்கிக்கும்? தம்பி ஊர்ல இருந்து வரலையா? வந்தான். உடம்பு சரியில்லையா? நல்லாத்தான் இருக்கான். பின்ன ஏன் டாக்டர் வரல? காலையில பொண்ணு பார்க்க போகலாம் தான் புறப்பட்டோம். திடீர்னு என்ன நடந்ததுன்னு தெரியல, பொண்ணு பிடிக்கலன்னு சொல்லிட்டான். என்ன சொல்றீங்க டாக்டர்? பார்க்காமலே ஏன் இந்த முடிவுக்கு வந்த நானும் கேட்டேன். காரணத்தை எங்கிட்ட சொல்ல மறுத்துட்டான். நீயே போய் கேளு, மேலதான் இருக்கான். என் தங்கச்சிய பார்க்காம அவளை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டியாம, அவளை குருடின்னு நினைச்சியா, ஊமைன்னு நினைச்சியா, இல்ல ஊனம்னு நினைச்சியா? இந்த குறைஞ்ச உங்க தங்கச்சிட்டு இருந்தா நான் இறக்கப்பட்டு கல்யாணம் பண்ணிக்குவேன். ஆனா கெட்டு போன ஒரு பொண்ண யார் சார் கட்டிக்குவாங்க? என்னையா அடிக்கிறீங்க? சொன்னோட போய் அடிங்க. எவன்டா சொன்னது? அண்ணையார் மகன் அருள். அருள் காலேஜ்ல நானும் அவனும் ஒன்னா படிச்சோம். உங்க ஊர் வாத்தியார் மகளை கட்டிக்க போறேன்னு பெருமையா சொன்னேன். அவ கெட்டு போனவன்னு சொன்னான். நான் நம்பல. அடுத்தது வேற யாரு இல்ல, நான் தான்னு சொன்னான். இதுக்கப்புறமும் உங்க தங்கச்சியை யார் சார் கட்டிக்குவாங்க? நீங்களே சொல்லுங்க. எங்க ஒண்ணு ஒண்ண விட மாட்டா. அப்பாச்சு அப்பாச்சு, வயல்ல ஓட வேண்டிய டிராக்டர் இன்னைக்கு வீட்டுக்குள்ளே ஓடுது. இதுக்கு மேல கேள்வி கேட்டா நம்மளை அறுவடையா பண்ணிடுவான். இன்னைக்கு அறுவடை தான் போயா. ஏய் இடியட், என்ன நினைச்ச உன் மனசுல? நாய் மாதிரி உள்ள போக வேண்டியது, எரும மாதிரி வெளியே வர வேண்டியது. கண்ணுல உனக்கு என்னடி சொன்ன? என் தங்கச்சி வாழ்க்கையோட தான அண்ணன் வளையாண்ணா. போரா போரா புடிங்க. அண்ணையா, ஒரு சந்தோஷமான விஷயம், மாப்பிள்ளை வீட்டு கராள் நாளைக்கு பொண்ணு பார்க்க வர்றாள். பெருசு, பொண்ணு பார்க்க வர்றாங்களா? இந்த நேரம் பார்த்து பொண்ணை தூக்கிட்டு போறானே, இப்ப என்ன பண்றது? வாதேரியா வாதேரியா, உங்க தம்பி தங்கராசு பண்ணையார் பொண்ணு கீதாவை கடத்திட்டு போயிட்டாருங்க. என்ன ஏங்க கொண்டு வந்த? கல்யாணம் பண்ண போறல, சம்பந்தம் பேசிருக்கா வந்திருக்கேன். என்ன ஒண்ணு பண்ணிடாதயா, என்னைய வீட்டுல கொண்டு போய் விட்டுறியா? நிச்சயமா விட்டத்தான் போறேன். இப்ப இல்ல, நாளைக்கு காலையிலே. என்னது? அழகான பொண்ணு, அமைதியான இரவு, தனிமையான இடம். You bloody fool! You scoundrel! You bastard! என்னடி சொன்ன? Bastard? Bloody, your father a culprit, your brother a rogue. They are all bastards. Not me. English? என்னடி இங்கிலீஷ்? அப்டால் 26 எழுத்திருக்கிறோம். இங்கிலீஷ விட 247 எழுத்திருக்கிற என் தாய் பாஷ தமிழ் பாஷ தூளு. I'm a BS agriculturist. I don't have any necessity to speak English in my place. Why should I? That too before our villagers. ஒண்ண மாதிரி அறகுறைங்கள ஆசைக்காகவும் ஆடம்பரத்துக்காகவும் தான் இங்கிலீஷ் பேசுவாங்க. ஆனா நாங்க காரணத்துக்காகவும் காரியத்துக்காகவும் மட்டும்தான் இங்கிலீஷ் பேசுவோம். கொண்டு வந்த
நாங்கதான் பாதிக்கப்படும். யாருமே இல்ல, நான் நினைச்சேன் டாரு டாரு எங்கேயோ கிழிச்சிருவேன். அப்படி செஞ்ச நீ சொன்ன பாஸ்டர்ட், அதுக்கு அர்த்தமாயிருப்பேன். இன்னைக்கு ராத்திரி இடம் இங்கதான். குட் நைட். உனக்கு தைரியம் இருந்தா வண்டி எடுத்துட்டு போலாம். போச்சு போச்சு போச்சு, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்றாங்க, அந்த அரமண்டை கூட்டு வர்றான். ஹை வணக்கம். இப்படி வாங்க, இப்படி முன்னாடி வாங்கன்னா இவாதான் சம்பந்த வீட்டுக்காரன். வணக்கம் வணக்கம் வணக்கம். சம்பந்தி வீட்டுக்காரங்க கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? சரிசு, பொண்ணு வெளியே போயிருக்கான்னு சொல்லுவோம், ஆனா யாரோட போயிருக்கான்னு கேட்டா என்ன சொல்றது? கார வர்றான் இந்த நேரம் பார்த்து உனக்கார கழுத்து அறுக்கிறான்பா. ஐயோ எடுப்பு அடிக்கிற அருள், என் தங்கச்சி மேல அவாட்ட பழி சுமத்தி அவ கல்யாணத்தை தடுத்து நிறுத்தின. இல்ல, உன் தங்கச்சி நேத்து ராத்திரி பூரா என்னோட தான் இருந்தான். மாப்பிள்ள வீட்டுக்காரங்க நல்லா கேட்டுங்க, எவன் அவ கழுத்துல தாலி கட்டினாலும் அது அம்மனுக்கு ரெண்டாவது ராத்திரி. எப்படி வரட்டுமா? இதுக்கு மேல உங்க பொண்ணை யார் கல்யாணம் பண்ணிக்குவாங்க? இந்த சம்பந்தம் எங்களுக்கு தேவையில்லை, வாங்க போலாம். எங்க போற? அவனை சுட்டு தள்ள போற. உன் தங்கச்சிய தூக்கிட்டு போன உடனே நீ துப்பாக்கிய தூக்கிட்டியே, அதே மாதிரி அவர் தங்கச்சி மேல பழி சுமத்தின உன்ன சுட அவருக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? என்ன போல உன்னாலதானே நான் இந்த நிலைக்கான போ. அங்கேயும் இல்ல கமலா, அவனை வெளியே போ சொல்லு. இனிமே அந்த வீட்டுல அவனுக்கு இடம் இல்ல. நான் கட்டின தாலி உன் கழுத்துல இருக்கணும்னா அவனை வெளியே போச்சு, அது உன் கழுத்தை விட்டு இறங்கணும்னா அவனை உள்ள வரச்சு. அண்ணே, என் தங்கச்சியோட கல்யாணத்தை ஒருத்த தடுத்து நிறுத்தான், அதனால அவன் தங்கச்சியோட கல்யாணத்தை நான் நிறுத்தினேன். என்ன கண்டிக்கிறக்கு ஒரு அண்ணன் வந்த மாதிரி அந்த பாவியை கண்டிக்கிறக்கு ஒரு அண்ணன் வந்திருந்தா என் தங்கச்சி பாதிக்கப்பட்டிருக்க மாட்டான், நானும் தண்டிக்கப்பட்டிருக்க மாட்டேன். ஊர் மக்கள் சேர்த்து விட்டாரா? போச்சு போச்சு எல்லாமே போச்சு. இந்த ஜனங்களை நம்பவே முடியாது. இன்னைக்கு இங்க இருப்பாங்க, நாளைக்கு அங்க இருப்பாங்க, எப்ப எங்க இருப்பாங்க சொல்லவே முடியாது. இந்த பாரு, ஜனங்க எப்பவுமே அவங்களுக்குள்ளதான் இருப்பாங்க, நிச்சயமா நம்ம பக்கம் வரவே மாட்டாங்க. சரிசு, என் பொண்ண கடத்திட்டு போயிட்டான்னு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தான்ல, அத வச்சே அவனை உள்ள தள்ளறேன் பாரு. அப்பா, என் பிரச்சனை வச்சு அவர் தண்டிக்கணும்னு நினைச்சா அது நடக்காது. போச்சு போச்சு. என்னது மறுபடியும் போச்சு? என்ன சொல்ற? என்ன கடத்திட்டு போல, நானா விருப்பப்பட்டு போனேன்னு சொன்னா உங்க நிலைமை என்ன? சங்குதான். கீதா, அப்பா நீ அவரை தண்டிக்கணும்னு நினைச்சனா முதல்ல உங்க பிள்ளைக்கு தண்டனை கொடுங்க. தப்பு ரெண்டு பேரும் மேல இருக்கும் போது ஒருத்தரை மட்டும் தண்டிக்கிறது நியாயம் இல்ல. முதல்ல போலீஸ்ல போய் இந்த கேஸ வாபஸ் வாங்குங்க, இல்ல உங்க பொண்ணு நீங்க உயிரோட பாக்க முடியாது. உனக்கு அது பைத்தியமா? இத்தனை நாள் பைத்தியமா தான் இருந்தேன், இன்னைக்கு தான் தெரிஞ்சது. இப்பதான் நீ பொண்ணு சபாஷ்.
ஒரு நாள் அவன் கூட இருந்ததுக்கே இப்படி மாத்திட்டானே, இனி நிரந்தரமா இருந்தா என்னென்ன பண்ணுவான்? அப்படி என்ன பண்ணுவான்? அவன் கூட போய் நானும் இருந்தா தான் தெரியும். கேள்வி கேளுங்கடா, பதில் சொல்லி பழகாதீங்க. என் மகள் நினைச்சா தான் எனக்கு பயமா இருக்கு. அவளுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் உயிரோட இருக்க மாட்டேன். பெருசு கவலைப்படாதே, அந்த டிராக்டரை எப்படி ஆஃப் பண்ணுங்கிற வழி எனக்கு தெரியும். பா நீ போ. இந்த 45 வருஷத்துல இன்னைக்கு தாண்டா நீ உருப்படியான ஒரு யோசனை சொல்லிருக்க. அப்போ என்ன புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு 50 வருஷம் ஆகிருக்கு. உன் பொண்ணு மேல அதிகமா நீ பாசம் வச்சதுனால உருப்படியா எதையுமே யோசிக்க முடியல. சரி, காலத்தை கடத்தாதே, சீக்கிரமா விஷயத்தை முடி. என்ன சித்தப்பாது? எல்லாம் உன் கல்யாணம் தான். யாரோட? ஒரு பொண்ணோட. என்னங்கடாடே, உங்களுக்கும் சொல்ல வேண்டியதா இருக்கு, உங்க அப்பனுக்கும் சொல்ல வேண்டியதா இருக்கு. தேடி நீங்க சொல்லி அனுப்பிச்சிருந்தா நாங்களே வந்திருப்போமே. அதனாலதான் நாங்க வந்துட்டோம். என்ன பண்றது வாத்தியார் ஐயா, பிள்ளைங்க பண்ற தப்புக்கு பெரியவங்க தான மன்னிப்பு கேட்கணும். தப்பா வாத்தியார்? எங்க மகன் உங்க மகளை பொண்ணு பார்க்க வந்தவங்க கிட்ட தப்பா சொல்லி அதனால உங்க மக வாழ்க்கை பாதிச்சிட்டதாக அந்த டிராக்டர்கார சொன்னான். அவனை வீட்டுல விசாரிச்சேன், பஞ்சாயத்துல நிக்க வச்சு அவனை சாட்டையாலியா அடிக்கணும்னு நினைச்சேன். அதனால அவனுக்கு தண்டனை கிடைக்கும், பாதிக்கப்பட்ட உங்க மகளுக்கு வாழ்க்கை கிடைக்குமா? அதனாலதான் ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். ஆமா, முடிவுக்கு வந்துட்டோம். முடிவா? ஆமா, உங்க மகளை இவர் மகனுக்கு கட்டி வைக்கிறதா முடிவு பண்ணிட்டோம். ஐயா என்னங்க இது? நான் உங்க முன்னால் தான் இருக்கனா? எஸ், நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானா? கூற நினைக்கிறோம். கமலா, கமலா, நம்ம பொண்ணுக்கு பண்ண மகன் என்னால் நம்ப முடியல. கமலா உணர்ச்சி வசப்படாதீங்க வாத்தியாரையா, இதுல நீங்க மட்டும் முடிவெடுத்தா பத்தாது. உங்க மகளை சம்மதிக்கணும், அந்த டிராக்டர்க்கான சம்மதிக்கணும். என் தம்பிய விடுங்க, அவனை வீட்டை விட்டே விரட்டிட்டேன். அவனுக்கு இந்த வீட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. என் மக நான் கிழிச்ச கொட்ட தாண்ட மாட்டான். ஓடி கிளிங்க, ஆனா எங்க வீட்டுக்கு முன்னால கிழிச்சிடாதீங்க. முகூர்த்தத்துக்கு நல்ல நாளை இப்பவே பாத்துறேன். தங்கராஜ், தங்கராஜ், உங்க அண்ணன் பொண்ணு கௌரிக்கும் பண்ணையார் மகன் அருளுக்கும் கல்யாணம் நிச்சயம் பண்ணிட்டாங்களாம். சொன்ன உங்க அண்ணன் கோயில்ல முகூர்த்தத்துக்கு தேதி பாத்துக்கிட்டு இருக்காரு. நீங்க யாரும் அவங்கிட்ட பேசக்கூடாது. மீறி பேசுனீங்க, நான் உங்ககிட்ட பேசுறதை நிறுத்திடுறேன். என்னை ஜோடி பண்ண விட்டு பிள்ளைக்கு நம்ம கௌரியை கொடுக்கறதா முடிவு பண்ணிட்டீங்களா? உண்மையா கௌரி? கௌரி, நீ அவனை கல்யாணம் பண்ணி ஒத்துக்கிட்டியா? பேச மாட்டேன். ஓஹோ, தாலி கட்டின புருஷன், பெத்த அப்ப யாரோ தானே? மீறின புருஷன் கோவிச்சுக்குவாரு, பேசினா அப்பா சாப்பிட மாட்டாரு. என்னால என்ன அவங்களை எல்லாம் பார்க்காம இருக்க முடியாது. அண்ணன், அவங்க இறங்கி வந்து சம்பந்தம் பேசுறாங்கன்னா அதுல ஏதோ இருக்குன்னு தயவு செய்து வேண்டாம். கமலா, நடக்க போறது என் பொண்ணோட கல்யாணம். இதுல அடுத்தவங்க முடிவெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில பேர் வீட்டுல இருக்க வரைக்கும் என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கல. அவங்க போன பிறகு வந்த வரன வேண்டாம்னு சொல்றதுக்கு நான் ஒன்னும் பைத்தியக்காரன் இல்ல. அண்ணே, அவங்க நல்லவங்க இல்லன்னு இந்த சம்பந்தம் நமக்கு வேண்டாம். நான் என் மக கல்யாணத்தை பார்க்கணும்னு நினைக்கிறேன். என் சாவ பார்க்கணும்னு ஆசை இருந்தா பிரச்சனை உண்டு பண்ணலாம். இத பாருங்க, வாழ போறவனா அவங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ அதனால பாதிக்கப்பட போறவளோ நான் தான். போயிடுங்க.
தை மாசம் 23ஆம் தேதி நல்ல முகூர்த்தம். அன்னைக்கே கல்யாணத்தை பேஷா வச்சுக்கலாம். என்ன வாதியார் அங்கே நின்னுட்டீங்க? என்னங்க இதெல்லாம்? தாலையில இருந்து சாந்தி முகூர்த்த வரைக்கும் எல்லாமே எங்க செலவுதான். ஐயா, என்ன இருந்தாலும் எங்க ஊருக்கு நீங்க வாத்தியார். இந்த ஊருக்காக நீங்க என்னெல்லாமோ செஞ்சிருக்கீங்க, அதையெல்லாம் பார்க்கும் போது இது ரொம்ப சாதாரணம். நான் வரதட்சணை கொடுத்து என் மகளை உங்க வீட்டு மருமகளாக்கணும்னு நினைச்சேன், ஆனா நீங்க எனக்கு தாலி செலவு கூட இல்லாம பண்ணிட்டீங்க. இந்த விஷயத்துக்கு அசந்து போன நீங்க நான் சொல்ல போற அதிர்ச்சிய எப்படி தாங்க போறீங்கன்னே தெரியல. அதிர்ச்சியா? இத நான் சொல்லல, உங்க மருமக சொன்னான். என்னங்க சொன்னாரு? என்ன இருந்தாலும் எங்க புள்ளையும் பல தடவை அவமானப்பட்டவன் தானே, அவன் சொல்றதுலயும் நியாயம் இருக்குதான் செய்யுது. ஆனா அத உங்ககிட்ட சொல்றது கொஞ்சம் தயக்கமா இருக்கு. மறுபடியும் சொல்றேன், இத நான் சொல்லலப்பா, உங்க மருமக சொன்னான். மருமைய சொன்னாரு, மருமைய சொன்னாருன்னு சொல்றீங்களே தவிர அவர் என்ன சொன்னாருன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்களே. உங்க தம்பி இந்த கல்யாணத்துக்கு வரக்கூடாது. என்னங்குது? அவ வந்தா என் புள்ள உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்னுட்டான். இத நாங்க சொல்லல, உங்க மருமகன் தான் சொன்னான். என் மகளுக்கு பேர் வச்சதுல இருந்து அவளுக்கு புடவை வாங்குற வரைக்கும் எல்லாத்தையும் அவன் தான் செஞ்சான். அவ பெரிய மனுஷியானத ஒரு கல்யாணத்தை போல நடத்தினான். அப்படி இருக்கும்போது அவ கல்யாணத்தை எப்படி எல்லாம் நடத்தணும்னு ஆசைப்படுவான். வாத்தியார், அவன் உங்க மகளுக்கு என்னென்ன செஞ்சானுங்கிற பட்டியல நாங்க கேட்கல. அவன் இந்த கல்யாணத்துக்கு வரக்கூடாது. உங்க பொண்ணை இந்த வீட்டுல கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா அவன் இந்த கல்யாணத்துக்கு வரக்கூடாது. இல்ல, அவன் வந்துதான் இந்த கல்யாணம் நடக்கணும்னா நீங்க மாப்பிளைய வேற இடத்துல பாருங்க. ஆசை முக்கியமா, உங்க பொண்ணுக்கு வாழ்க்கை முக்கியமான நீங்களே ஒரு முடிவு பண்ணுங்க. பத்திரிக்கையெல்லாம் அடிச்ச பிறகு நான் எப்படிங்க கல்யாணத்தை நிறுத்த முடியும்? நாளைக்கு முன்னால பாசம் தோத்து போச்சுங்க. என் தம்பி இந்த கல்யாணத்துக்கு நிச்சயமா வரமாட்டான். வணக்கம் வணக்கம். எங்க பொண்ணுக்கு கல்யாணம், நீங்க அவசியம் வரணும். பெரிய இடத்து சம்பந்தம், உங்க பொண்ணு ரொம்ப குடுத்து வச்சவ. எங்க பொண்ணுக்கு கல்யாணம், நீங்க அவசியம் வரணும். நாகல் எடுத்து போடுறா. போட்டுட்டேன். என்னங்க வாத்தியாரையா, பள்ளி கொடுத்து வேலையை விட்டுருவீங்களா? பண்ணையோட பிள்ளைக்கு என் மகளை கட்டி கொடுக்க போறேன் தவிர என் குடும்பத்தோட அங்க நான் குடியேற போல. நீங்க குடும்பத்தோட கல்யாணத்துக்கு வந்துருங்க. நாங்க குடும்பத்தோடவா? என்ன சொல்றீங்க, இந்த ஊரே உங்க கல்யாணத்துல தான். இது உங்க வீட்டு கல்யாணம் இல்லீங்க, எங்க வீட்டு கல்யாணம். எல்லாருக்கும் கல்யாண பத்திரிக் கொடுத்து வாங்க வாங்க நான் கூப்பிடணும், ஆனா எனக்கே பத்திரிக் கொடுக்கற அளவுக்கு கொண்டு வந்து விட்டாங்க பாத்தீங்களா. அத நினைச்சா தானே கொஞ்சம் மனசு கஷ்டமா இருக்கு. அண்ணா என்ன, நான் வந்து இந்த சம்பந்தம் வேண்டாம் தான் சொன்னேன். ஆனா ஊரே இதை பத்தி பெருமையா பேசும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? கௌரியர் அண்ணா, வாத்தியார் பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ணிருக்காரு, பெரிய இடத்துல சம்பந்தம் பண்ணிருக்காரு, எங்க போனாலும் என்ன அண்ணே சொல்லுங்க அண்ணே, இந்த மாதிரி நேரத்துல தானே சந்தோஷமா இருக்கா? என்ன இது, எல்லாத்துக்கும் நீங்களே காரணமா இருந்துட்டு இப்படி அழுதா இப்ப என்னங்கிறீங்க? நான் இருந்தா கல்யாணத்துக்கு வரமாட்டேன். கௌரிக்கு எல்லாம் நான் தானே, நான் இல்லாம எப்படி கல்யாணம் நடக்கும்? தங்கராசு, பத்திரிக்கை கொடுத்து வாங்க வாங்கன்னு கூப்பிட்டேன், உனக்கு பத்திரிக்கை இல்ல. இந்த கல்யாணத்துக்கு நீ வராதேன்னு சொல்றதுக்காக வந்தேன். மாப்பிள நீ வந்தா பொண்ணு கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நீ வந்து நடத்த வேண்டிய கல்யாணத்தை வராம நடத்தி வை. வரக்கூடாது அண்ணே, என்ன பழி வாங்கிருக்காத்த அவங்க இந்த சம்பந்தம் பண்ணிருக்காங்க எனக்கு நல்லா தெரியும்.
ஒரே காலத்துக்கு போற கல்யாணத்துல நான் கலந்துக்கூடாது. ஒரே கொண்டாட போற திருவிழாவில் எனக்கு கடமை. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், கல்யாணத்துக்கு அப்புறம் தங்கச்சிக்கிட்ட அவங்க ஏதாச்சும் தகராறு பண்ணாங்கன்னா என் காலில் இருக்கிற புது செருப்பு பழைய செருப்பாயிரும். தெரிஞ்சுக்க அப்பா, அண்ணன் ஏன் கல்யாணத்துக்கு வரல? அம்மா, அண்ணனை அப்பா கல்யாணத்துக்கு கூப்பிடலையா? அண்ணன் இல்லாம நான் தாலி கட்டிக்க மாட்டேன். அண்ணன் இல்லாத கல்யாணம் எனக்கு வேண்டாம். அண்ணனை நான் கூப்பிடாம இருப்பேனாமா? நான் கூப்பிட்டேன், அவனுக்கு பிடிக்காத இடத்துல சம்பந்தம் வச்சிட்டோம்னு கல்யாணத்துக்கு வர மறுத்துட்டான். அண்ணனை விட்டு ஒரு கல்யாணமா, அன்பு கண்களை கட்டி ஒரு ஊர்கோலமா. அண்ணனை விட்டு ஒரு கல்யாணமா, அன்பு கண்களை கட்டி ஒரு ஊர்கோலமா. சிந்தையில் வைத்த அண்ணன் தான் பந்தரில் நிற்கக்கூடாதா? அண்ணனும் அங்கே வந்து நின்று அற்றதை போடக்கூடாதா? அண்ணனை விட்டு ஒரு கல்யாணமா, அன்பு கண்களை கட்டி ஒரு ஊர்கோலமா. தீங்கு செய்தே ஏன் இந்த சோதனை? தங்கச்சிக்கு தான் தெரியும் கண்ணனின் வேதனை. சொந்தங்கள் எல்லாம் போயாச்சு, சொப்பனம் போரே ஆயாச்சு. பந்தங்கள் எல்லாம் என்னாச்சு, பட்டது போதும் என்றாச்சு. மங்கள வாத்தியங்கள் ஊருக்குள் முழங்குது, இங்கிருந்து என் மனம் வாழ்த்துக்கள் வழங்குது. வாத்தியங்கள் ஊருக்குள் முழங்குது, இங்கிருந்து என் மனம் வாழ்த்துக்கள் வழங்குது. அண்ணன் எங்கே தேடுமோ, கண்ணீரிலே ஆடுமோ, அந்நாளிலே நான் வளர்த்த வண்ணக்கிளி வாடுமோ. அண்ணனை விட்டு ஒரு கல்யாணமா, அங்கு கண்களை கட்டி ஒரு ஊர்கோலமா. நெஞ்சமே அனுபவி, நீரை விட்டு அழிச்சாலும் நீங்குமா தலைவிதி? என் விதி இப்போ என்னோடு, யாரிடம் சொல்ல என் பாடு? கற்பனை செய்து கண்ணோடு கட்டியதெல்லாம் மண் வீடு. குறுக்கே பாடம் சொல்லும் வாத்தியார் வீட்டு பிள்ளை, வாழ்க்கை எனும் பாடத்தை தான் சரிவர படிக்கவில்லை. குறுக்கே பாடம் சொல்லும் வாத்தியார் வீட்டு பிள்ளை, வாழ்க்கை எனும் பாடத்தை தான் சரிவர படிக்கவில்லை. நேரம் ஒன்று உண்டாகும், எல்லாம் அன்று நன்றாகும். ஒன்னாகத்தான் நாம் இருக்க பின்னாலொரு நாள் வரும். அண்ணனை விட்டு ஒரு கல்யாணமா, அன்பு கண்களை கட்டி ஒரு ஊர்கோலமா. இந்த இல் வைத்த
பார்த்த அண்ணனும் தான் பந்தலில் நிற்க கூடாத அண்ணனும் அங்கே வந்து நின்று அட்சதை போடக்கூடாதா அண்ணனை விட்டு ஒரு கல்யாணமா அன்பு கண்களை கட்டி ஒரு ஊர்கோலமா வாங்க. நான் உன்னை தொட வந்ததுக்கே உன் அண்ணன் அடிச்சிட்டான். அதுக்கு தண்டனையா தான் அவனை நம்ம கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். உன்னை வச்சே உன் அண்ணனை நான் அடக்குறேன். ஏய், இந்த பால் பழம் எல்லாம் நான் டெய்லி சாப்பிடறது தான். நான் சாப்பிடாதது. ஏ கௌரி, சுக்கு பாலிஷ் போட்டா? இல்லங்க. சீக்கிரம் போட்டு டைம் ஆகுதுல்ல. கௌரி, என் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அயன் பண்ணுவே சீக்கிரம். கௌரி, குடிக்க தண்ணி எடுத்து வை, துவட்டிக்க துண்டு எடுத்து வை, போட்டுக்க சோப் எடுத்து வை, சீவிக்க சீப் எடுத்து வை. போ போ போ, நீ நிக்கா காக்காதே. வேலை ஒரு பொண்ணு ராத்திரி முழுக்க ஒரு ஆம்பளோட இருந்துட்டானு தெரிஞ்சதுக்கு அப்புறம் எந்த ஆம்பள அவளை கட்டிப்பா? இப்பவே உன்னோட டாக்டர் கிட்ட கூட்டிக்கிட்டு போனா நீ கண்ணி கழியாதவன என்னால நிரூபிக்க முடியும். இந்த விஷயம் உங்க அப்பாக்கு தெரிஞ்சதுனா அடுத்த நிமிஷமே உங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு பெரிய மாப்பிள பட்டாளத்தை கூட்டிட்டு வரு. ஒரு பொண்ணை கட்டிப்பிடிச்சு கருப்பிடிச்சாதான் அவ கெட்டு போனவன் இல்ல. அழகா பேசி என் மனசு கெடுத்துட்டியே. என் மனச உங்ககிட்ட பறி கொடுத்த அப்புறம் இன்னொருத்தருக்கு அதுல இடம் இல்ல. என் தங்கச்சி கல்யாணத்துக்கு என்ன வர வேண்டாம்னு சொன்ன கொப்ப என்ன நிச்சயமா மாப்பிள ஏத்துக்க மாட்டான். யாரோட சம்மதமும் எனக்கு தேவையில்லை. நீங்க சரின்னு சொன்னா இந்த நிமிஷமே உங்க கூட வர தயாரா இருக்கேன். என்னமாச்சு? தெரியலம்மா, மயக்கமா வருது.
ரெண்டு மூணு வாட்டி வாந்தி எடுத்துட்டு என்னங்க கௌரி தாயாக போறா? பெருசு, இனிமே நீ தலைக்கு கருப்படிக்கிற வேலையில வச்சுக்காத. நீ தாத்தாவாக போற, எல்லா கருப்பையும் மொத்தமா நான் அடிச்சுக்க போறேன். என்னங்க இது? இது உன் மருமகளுக்கு கொடுக்க. எங்க இந்த பப்பாளி பழத்தை சாப்பிட்டா அவ கரு கலைஞ்சிடுமே. அந்த டிராக்டர்காரன் வாரிசு இந்த வீட்டுல வளரக்கூடாது. நீங்க மனுஷன் தானா? அம்மா கௌரி, எங்க குடும்பத்துல எந்த பொண்ணு கர்ப்பமா இருந்தாலும் நாங்க முதல்ல கொடுக்கற பழம் இந்த. சாப்பிடு சாப்பிடு. கௌரி, இது நீ சாப்பிட்டா உன் கரு கலைஞ்சிருமா? கீதா! அப்பா, உனக்கும் ஒரு பொண்ணு இருக்கேன், நானும் இன்னொருத்தர் வீட்டுல போய் வாழ போறேன். நீங்க பண்ற பாவத்துக்கெல்லாம் பரிகாரமா என்ன பலியா கிடையாதீங்க? பெத்தவங்க பண்ற பாவம் எல்லாம் பிள்ளைங்களதான் போய் சேரும். வாத்தியாரியா, எங்க புறப்பட்டீங்க? என் பொண்ணு தாயாக போறா, அவளை பார்க்க போறோம். எங்களுக்கு பேரம் பிறக்க போறான்ல? பேரன் கட்டி கொடுத்த இடத்துல எங்க பொண்ணு நல்லா வாழ்ற, அவளை பார்க்கதான் போறோம். கல்யாணத்தையே பார்க்க முடியாத நீ வீட்டுல போய் என்னப்பா பார்க்க போற? சரியா போச்சுப்பா. பொண்ணு கல்யாணத்தை ஓசியில நடத்திட்டாங்க இல்ல, பணம் இல்லாமல போயிடும். ஐயா, இங்க பாருங்க, அவளுடைய கைய காப்பு காய்ச்சிருக்கு. என் குழந்தைய தாளாட்டும் போது கூட தொடாமத்தான் தாளாட்டினேன். ஏன் தெரியுமா? என் கை பட்டா இவ உடம்பு வலிக்கும் வேண்டாம். ஆனா நீங்க உங்க நாங்க விலை கொடுத்து வாங்கியிருக்கோம். ஏன் தெரியுமா? அந்த டிராக்டர் காரை எங்களை அவமானப்படுத்திட்டான். எங்க பொண்ணுக்கு கிடைக்க வேண்டிய பெரிய இடத்த சம்பந்தத்தை அவன் தடுத்து நிறுத்திட்டான். இந்த சம்பந்தத்தை நினைச்சு அவன் வேதனைப்படணும், துடிக்கணும், அதை பார்த்து நாங்க சந்தோஷப்படணும். அட பாவி, என்னோட சொல்லு புடிச்சுக்கா.
இதையும் புரிஞ்சுக்கோ. பொண்ணு மாப்பிள்ள சம்பந்தின் உறவு கொண்டாடி வீட்டு வாசல்ல கார் எடுத்து வச்சு உன் பொண்ண வாழ வெட்டி ஆக்கிடும். இவ ஏற்கனவே யாருக்கோ கெட்டு போறவன் பழிய போட்டிருவேன். சீரு மகனுக்கு வித்துட்டோம். உன் தங்கச்சி அவங்க மருமகளா நடத்தலப்பா, வேலைக்காரியா வச்சிருக்காங்க. என் குழந்தை நான் வயிற்றுல குழந்தைய சுமந்துக்கிட்டு எல்லா வேலையும் செய்யறான். அவளை பார்க்க போன எங்களை அடிச்சு விரட்டிட்டாங்க. உங்க மேலைய கை வச்சிட்டாங்களா? செடியிலே மூணு இல துளுர்க்கல என்ன பார்த்து ஒரு பாட்டு சொன்னாளே. வாழ்க்கையில கஷ்டம் வந்து நொந்தவனுக்கெல்லாம் தஞ்சம் அது எந்த இடண்டா, போதையில ஏறி நின்னு பார்ப்பவனுக்கெல்லாம் ஞான எங்கு ஓடி வருண்டா. பாடாதவனையும் பாட வைப்பேன், ஆடாதவனையும் ஆட வைப்பேன், பாடாதவனையும் பாட வைப்பேன், ஆடாதவனையும் ஆட வைப்பேன். ஆடி ஆடி அடியும் விழுந்தா அதுதான் வலிக்காது, வலிச்சாலும் தெரியாது. வாழ்க்கையில் கஷ்டம் வந்து நொந்தவனுக்கெல்லாம் கஞ்சம் அது எந்த இடண்டா. Thank you.
தங்கச்சிக்கு சேலைய உடுத்து விட்டேன், லாவணி பாடி என் தங்கத்துக்கு தங்க சாப்பையும் போட்டு விட்டேன். அந்த கையால என்ன அடிச்சாலும் எதுவும் உரைக்காது, அது வலிக்காது. ஒரு சொல்லால என்ன அடிச்சாடு படுமாறாது, அது மறையாது. பாசம் நேசம் வேஷம் வேஷம் கிடைச்சாச்சு, பந்தங்கள் போயாச்சு. வாழ்க்கையில கஷ்டம் வந்து நொந்தவனுக்கெல்லாம் தஞ்சம் அது எந்த இடண்டா. போதையில ஏறி நின்னு பார்ப்பவனுக்கெல்லாம் ஞானம் எங்கு ஓடி வருண்டா. கஷ்டம் வந்து நொந்தவனுக்கெல்லாம் தஞ்சம் அது எந்த இடன்றா. போதையில ஏறி நின்னு பார்ப்பவனுக்கெல்லாம் ஞானம் எங்கு ஓடி வருண்டா. கௌரி அம்மா. என்னம்மா? அண்ணன் அவங்களை அடிச்சதுக்காக அங்க வந்து மன்னிப்பு கேட்கணுமா? அவர் வந்து மன்னிப்பு கேட்கற வரைக்கும் என்ன வீட்டுக்குள்ள வர வேண்டாம் சொல்லிட்டாங்க. தெரியும் இதுல ஒரு கையெழுத்து போடு. உனக்கும் ஊர் மக்களுக்கும் இந்த ஃபேக்டரி கட்டுறதுனால எந்த விதமான ஆட்சேபனையும் இல்ல. இந்த ஃபேக்டரியினால ஊர் மக்களுக்கு லாபம், வேலை வாய்ப்பு அப்படின்னு இதுல எழுதியிருக்கு. கையெழுத்து போடு. இனிமே எந்த நிலத்திலயும் உன் டிராக்டர் ஓடக்கூடாது. எல்லா நிலத்திலயும் எங்க வண்டி தான் ஓடணும். உன் டிராக்டர் நீ எங்களுக்கு வித்தாச்சு. கையெழுத்து போடு. இப்ப மன்னிப்பு கேளு. மன்னிச்சிருங்க. என்ன மனுஷன்?
என்ன ஓய்வெடுக்க சொல்லிட்டு என் வகுப்பு அவதான் நடத்திட்டு இருக்கா.
சேருதே. நீங்க பண்ண பாவம் உங்க பொண்ணுக்கு தான் வந்து சேரும்னு சொன்னே. நீங்க கேட்டீங்களா, ஒரு பொண்ண பழி வாங்க போய் நம்ம பொண்ணு பலி ஆயிட்டா. லட்சுமி என்ன சொல்ற? அத நான் எப்படிங்க சொல்லுவேன்? உங்க பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாலேயே கர்ப்பம் ஆயிட்டா. கீதா என்ன இது? அப்பா நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போனா அங்க நாலு பேர் எனக்கு எடுக்க வந்தாங்க. அவங்க கிட்ட இருந்த தங்கராசு தான் காப்பாத்துச்சு. அந்த பயத்துல நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். கண்ணு திறந்து பார்த்தா அரை நிர்வாணமா கிடந்தேன். அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எனக்கு இப்பதானே தெரியுது. அப்படி என்ன உன்ன இப்படி பண்ணது? தங்கராசா தான் இருக்கும். உன்னை ஏற்கனவே ஒருத்தர் கொண்டு போறானே, அப்ப என்ன அவர் ஒண்ணு பண்ணல? இவளை பட்டணத்துக்கு கொண்டு போய் வயித்துல வளர்ற கருவை கலைச்சு கல்யாணத்தை பண்ணிடுவோம். ஐயோ பெருசு! ஒருத்தன் குழந்தைய வயித்துல வச்சிட்டு இன்னொருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சா நம்ம வீட்டுல எரியற டியூப் லைட்டை கழட்டிட்டு சிகப்பு லைட்டை மாட்டிட வேண்டியதுதான். பேசல அப்பா. சித்தப்பா சொல்றதே உங்களால தாங்க முடியலையே, என்ன அதை செய்ய சொல்றீங்களே, அது எப்படிப்பா முடியும்? கீதா அவர் நல்லவரோ கெட்டவரோ இது நீங்க மூடி மறைச்சு என்ன வேற ஒருத்தர் கட்டி வைக்கிறத விட நான் இப்படியே இருந்துறேன். மூடி மறைக்கிறதுக்கு என்ன அண்டாவா குண்டாவா அடிவயிறு? இது ஊர் ஜனங்களுக்கு தெரிஞ்சா காரி துப்பும். அப்ப நான் என்ன கொன்னுடுங்க கீதா, என்ன என்ன சாக விடுங்க. அம்மா அம்மா, மகளை விட அப்பாவுக்கு கௌரவம் தான் பெருசுன்னா, தங்கராஜ் இந்த வீட்டுக்கு மருமகனா வரத விட நான் சாகர்தான் மேலன்னா தயவு செய்து என்ன மறந்துருங்க. இன்னும் என்னங்க யோசிக்கிறீங்க? நமக்கு மகதாங்க முக்கியம். பெருசு பேசாம கல்யாணத்தை முடிச்சிரு. சின்னமுத்து, அந்த டிராக்டர் காரனுக்கு இவளை கட்டி வச்சு ஒரே நாள்ல பிரிச்சிரு. சபாஷ். அண்ணி வராங்க வராங்க. பொண்டாட்டி நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க, எங்க ரெண்டு பேரையும் மன்னிச்சிருங்க. பகல்ல வந்தா தெரிஞ்சிருமுன்னுதான் ராத்திரில முக்காடு போட்டு வந்தோம். நீங்க இப்படி கேவலமா பேசிக்கிட்டு தெரிஞ்சிருந்தா நாங்க பகல்லயே வந்திருப்போம். உங்க தம்பி என் பொண்ண கெடுத்துட்டான். கெடுத்து புட்டான். என் தம்பி உங்க மகளை கெடுத்துட்டானா? ஏமா கத்துறீங்க, குசு குசுன்னு சொல்லுங்க. உங்க தம்பி இவர் மகளை கெடுத்து புட்டான். ஐயோ அப்படியா? அவனை சும்மா விட கூடாதுங்க. ஒரு தடவை உங்க பொண்ண கொண்டு போனதுக்கு அவனை நான் வீட்டை விட்டே வரட்டேன். இந்த தடவை அவன் பண்ண தப்புக்கு நானே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன். கற்பழிப்பு கேஸ்ல அவன உள்ள தள்ளட்டும். வாத்தியார், அப்படி செஞ்சா உங்க தம்பிக்கு தண்டனை கிடைக்கும். என் பொண்ணுக்கு மானம் போயிடும். வேற என்ன பண்ணணும்? உங்க தம்பியை என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட சொல்லுங்க. ஆமா இல்ல, அவனை பஞ்சாயத்துல நிறுத்தி நாலு பேருக்கு முன்னால சாட்டையால் அடிக்கணும். ஏன் மூணு பேருக்கு முன்னால அடிச்ச அடி உள்ளாதா? ஏன்பா இதுவா பிரச்சனை? என்னங்க பஞ்சாயத்து நிறுத்தி சாட்டையால அடிச்சா உங்க தம்பிக்கு தண்டனை கிடைச்சிரும், ஆனா அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கிடைக்குமா? சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சு வச்சிருங்க. இந்த பாருங்க, உங்க மகனால தான் நான் என் தம்பிய வீட்டை விட்டு அனுப்புனேன். அவன் ரொம்ப ரோஷக்காரன். இப்ப சம்பந்தம் பேசணும்னு கூப்பிட்டா அவன் இங்க வரமாட்டான். சரி வாப்பா போலாம். அட வரமாட்டான் என்ன பண்றது? ஐயோ காலத்தை கடத்தாதீங்க பாவங்க. அந்த பொண்ணு வயிறு வந்துரும். ஐ வயிறு வந்துருமா?
சரி வர வேண்டாம். அப்படின்னா நம்ம சம்பந்தத்தை வெளியே வச்சுக்குவோம். வெளியிலன்னா வீட்டுக்கு வெளியே வாப்பா. என்னங்க இதெல்லாம்? என்னையா இது? நம்ம கல்யாணத்தை பத்தி தானங்க பேச போறோம். இவர் பொண்ணு கர்ப்பம் சொல்ல போறோம். பெருசு பின்னால குத்துறானுங்க தம் கட்டிக்க. பேசாம ஒத்துக்க. இப்ப இதுங்க நேரம். இதுங்களை பேச விட்ட பொண்ணுக்கு புள்ள பிறந்துரும். சரி நாங்க இந்த சம்பந்தத்துக்கு ஒத்துக்கிறோம். அதுக்கு பேர் தான் தக்கராசு. எனக்கு பயமா இருக்குப்பா. இதுக்கே பயமா எப்படி அண்ணி? நாளைக்கு பஞ்சாயத்துல நீங்க சமம் பார்த்தா பண்ண வேண்டி இருக்குமே. செஞ்சிருக்கீங்க அதெல்லாம் வச்சு பார்க்கும் போது இது ரொம்ப சாதாரணம். நீங்க வரதட்சணை கொடுத்து தம்பிய மருமகன் ஆக்கிக்கணும் நினைச்சீங்க. ஆனா அதெல்லாம் கூடாதுன்னு அவ செஞ்ச ஏற்பாடுதான் இது. தாலி வாங்குற செலவு கூட உங்களுக்கு வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கே அசந்து போன நீங்க. நான் சொல்ல போற அதிர்ச்சியை எப்படி தாங்க போறீங்கன்னு தெரியல. அதிர்ச்சியா? நாங்க சொல்லல, உங்க மருமைய சொன்னா. என்ன சொன்னா? என்ன இருந்தாலும் அவனும் பல தடவை அவமானப்பட்டவன் தானே. அவன் சொல்றதுலயே ஒரு நியாயம் இருக்கு. ஆனா அத உங்ககிட்ட சொல்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மறுபடியும் சொல்றேன், இத நாங்க சொல்லல, உங்க மருமைய சொன்னா. விஷயத்த சொல்லுங்க. இந்த கல்யாணத்துக்கு நீங்க ரெண்டு பேரும் வரக்கூடாது. நீங்க வந்தா என் தம்பி உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்ட மாட்டேன்னு சொல்லிட்டான். இதையும் நாங்க சொல்லல, உங்க மருமவன் தான் சொன்னான். இது அநியாயம், அக்கிரமம். நாங்க இல்லாம என் பொண்ணு கல்யாணமா? இத நாங்க எப்படி ஏத்துக்க முடியும்? அதெல்லாம் எனக்கு ஒண்ணும் தெரியாது. வாத்தியார், பழி வாங்குற நேரம் ஐயாது. இந்த பாருங்க, உங்க மகளை என் தம்பிக்கு கட்டி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டா நீங்க இந்த கல்யாணத்துக்கு வரக்கூடாது. அப்படி நீங்க வந்துதான் இந்த கல்யாணம் நடக்கணும்னா வேற இடத்துல மாப்பிள்ளைய பாருங்க. பாசம் முக்கியமா பொண்ணோட வாழ்க்கை முக்கியமானு நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. நீ போய் சுவாமி ரூம்ல ஒரு ரூபாய் எடுத்து மஞ்ச துணியில சுத்தி அவ கையில கட்டி விடுமா, சுகப்பிரசவம் ஆகும். போமா போமா. கீதா என்னடி என்ன ஆச்சு உனக்கு? நான் பூஜை ரூம்குள்ள போக கூடாது. அது பாவி, கர்ப்பமா இருக்கிற உனக்கு இது எப்படி நடந்தது? அம்மா, நான் கர்ப்பமா இல்ல. கௌரி படுற வேதனை என்னால பார்க்க முடியல. அவளை காப்பாத்த வேற வழி எனக்கு தெரியல. அது மட்டும் இல்ல, நான் தங்கராச விரும்புறேன். அவரை கல்யாணம் பண்ணிக்க அப்பா நிச்சயம் சம்மதிக்க மாட்டாரு. அதனாலதான் நான் இந்த முடிவு எடுத்தேன். பாவி, மேல உயிரையே வச்சிருந்த என்னையே நீ ஏமாத்திட்டியே. உனக்காக நான் என்னென்ன செஞ்சேன்? கண்டவன் வீட்டு பணியேறினேன், மாரங்கிட்டு யார் யார் பேச்சுக்கெல்லாம் ஆளானே, புருஷனும் பொண்டாட்டியும் பஞ்சாயத்துல என்ன என்னென்ன கேட்டாங்க. இன்னைக்கு இந்த ஊரையே அழிக்கிற அளவுக்கு ஆளாயிருக்கன்னா அதுக்கு காரணம் நீ. இவளை இன்னைக்கு நான் வெளியே அனுப்புறதுக்கு காரணமும் நீ. வேண்டாங்க, தயவு செஞ்சு விட்டுடுங்க, என்னால முடியலங்க, விட்டுடுங்க, என்னால முடியல. ஓ, முத பிரசவத்தை பெத்தவங்க தாண்டி பாக்கணும். ஐயோ, மத்தவங்க பார்க்க கூடாது. பொண்ணு கர்ப்பமானாலும் தெரியும், இல்லைன்னாலும் தெரியும், அது தாண்டி உங்க சாவம். ஐயோ.
கிளியே. பெருசு, எதுக்காக அந்த கர்ப்பிணி பொண்ணை விட்டு விட்டு வரட்டேன்? என் பொண்ணு கல்யாணத்துக்கு நான் வரக்கூடாதா? எந்த டிராக்டர்காரன் என்ன அவமானப்படுத்தினானோ அவன் குடும்பம் அவன் தங்கச்சி யாரும் உயிரோட இருக்க கூடாது. எந்த டிராக்டர்காரன் என் பொண்ணு மனச மாத்தி அவளை கர்ப்பன்னு சொல்ல வச்சு என்ன உயிரோட கொன்னானோ அவ தங்கச்சி வயித்துல வளர்ற குழந்தைய நான் உயிரோட விடவே மாட்டேன். அநியாயம், உன் பேச்ச கேட்டு கேட்டுதானா நான் இந்த நிலைமைக்கு ஆளாயிட்டு? இனி நான் கேட்க தயாரா இல்ல? உன் கூட ஜெயில கம்பி என்ன, நான் தயாரா இல்ல? சிறுசு பெருசு, நாம பழி வாங்க வேண்டியது அந்த டிராக்டர்கார குடும்பத்தை தான். புறக்க போற அந்த பச்சை குழந்தை இல்ல. பலராஜ், உன் தங்கச்சியா பெரிய பொண்ணு வீட்டு விட்டு வரச்சிட்டாரா? சின்ன பொண்ணு சொல்ல சொன்னாரு.
என்னமா கண்ணு, குழந்தைக்கு என்ன பேர் தெரியுமா? தெரியாது. ஜீவா ஜீவா ஜீவா. இது என் குழந்தை. எங்க அம்மாவை பிடிக்கலன்றதுக்காக உங்க அப்பா என்ன குத்த வந்திருந்தா உனக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்படிதான் எனக்கு இருக்கு. குத்து குத்து. எனக்கு யாரும் இல்ல. நான் யார பத்தியும் கவலைப்படல. உன் தங்கச்சியும் எதிரி ஆயிட்டா, என் தம்பியும் துரோகி ஆயிட்டான். இப்ப நீயும், நீ இருந்தா என்ன இல்லாட்டி என்ன? உனக்கு ஏன் மேலதான கோவம், ஏன் மேலதான ஆத்திரம்? குத்துற. ஆஹ்
ஒரு நல்ல தாயா இருக்க விரும்புற தங்கராசு, என் மகளை காப்பாத்துப்பா. அண்ணே, இதோ அண்ணி வந்துட்டு இருக்காங்க. என்னங்க நடே? ஏய், என்ன வாட போறாங்க? ஆட வழிய சொல்றோமுங்க. அதானே பார்த்தேன். ஏனுங்க, நீங்க எல்லாத்திலும் ஸ்பீடு தெரியும், ஆனா இதுலயும் ஸ்பீடு இப்பதான் தெரியுது. பின்னாடிங்க கல்யாணம் வந்து பல்லா கூட விளையாட முடியும். என்னங்க அனுபவம் இருக்குது சொல்லுங்க. பாத்து ஓட்டு போச்சா? நீங்க ஓட்டுற ஓட்டுல இடுப்பு கண்டுக்கு போதுங்க.